சொல்லுங்க. இது பேசிக் குவெஸ்சன் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு, ஆனால் இதுலயே ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ஆக்சுவலா அறிவுனா என்ன சாமி? அறிவுன்னா எந்த கட்டுக்கும் அடங்காத, எந்த எந்த டைமென்ஷனுக்கும் அடங்காத, ஒரு வர்ணிக்க முடியாத வெட்ட வெளி போல இருக்கிற சூனியம் கிடையாது அறிவு. அதுக்கு வடிவமே கிடையாதுங்க அறிவு. அது நம்மளுக்குள்ள என்னவா இருக்கு சாமி? நம்மளுக்குள்ள ஆழ்ந்த உறக்கமா இருக்கு. அது நம்ம விழிப்புல இல்லைங்க, இல்லைன்றீங்க. விழிப்புல நீங்க வந்துடுறீங்க, நீங்க வந்து ஓயாம உங்களையும் மறைச்சுக்கிறீங்க. சந்தேகம் கொண்டவன இல்லாம இருக்கணும் பாக்குறீங்க. அந்த இடத்துல என்ன பண்றீங்க? அவன் இல்லாம இருக்கிறது என்ன இடம்? நீங்களே இல்லாம இருக்கிற இடம் தானே அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குதுன்னு கணக்கு போட்டு காமிக்கிறார் கிளாஸ்ல வாத்தியார். ஒரு எட்டு ஸ்டெப் இருக்கு, எட்டு ஸ்டெப்ல வந்து எட்டு ஸ்டெப்பா போடுறாரு. பையன் வந்து எனக்கு எப்படி வந்தீங்க நீங்க விடைக்கு அப்படின்னு கேக்குறான். சரி, அவனுக்கு புரியலன்றதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. எந்த இடத்துல அவனுக்கு புரியாம இருந்திருக்கும்ன்றதையும் பாக்குறாரு. என்ன பண்ற? எட்டு ஸ்டெப்ப 12 ஸ்டெப் பாக்குறாரு. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதான்றாரு. புரிஞ்சுதுன்றான். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையே 2 ஸ்டெப் பாக்குறாரு. அப்புறம் 3வது ஸ்டெப் இன்னும் 2 ஸ்டெப் பாக்குறாரு. அப்புறம் 5வது ஸ்டெப் ஒரு 2 ஸ்டெப் பாக்குறாரு. 12 ஸ்டெப் வரும்போது 5வது ஸ்டெப் வரும்போது புரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப எங்க நடந்தது அண்டர்ஸ்டாண்டிங்? சோ நீங்கள் அற்ற இடத்துலதான் உங்களுடைய மையமே இருக்கு. உங்கள் உணர்ச்சிகள் அற்ற இடம், உங்கள் சந்தேகங்கள் அற்ற இடம், மொத்தத்துல உங்களுடைய நான் பாவம் அற்ற இடம், அதுலதான் பேரறிவு இருக்கு. நம்ம எல்லாரும் பேரறிவு சொருவோம் உண்மையில. இதுதான் மொத்த ஸ்பெசிபிகேஷன். அறிவுக்கு டைமென்ஷன் கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? எல்லையற்ற பேரறிவு. உதிக்காத, வடிவம் பெறாத, நீங்காத, எல்லையற்ற பேரறிவு. இது எங்க இருக்கு? நேரடி ஆழ்ந்த உறக்கம். சரிங்களா? ஓகே சார். அடுத்த க்வெஸ்சன், ஆக்சுவலா நீங்க சொன்ன நிறைய டவுட்ஸ் இருக்கு, ஆனா அது எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. இன்னொன்னு, நீங்க எதை வச்சு கேக்குறீங்கன்னு நான் சொல்லிடுறேன். அறிவுன்னா நீங்க வந்து சாதாரணமா கேக்குறதே ஒரு கேள்வி, அதுக்கு லீனியரா நான் கொடுக்கற ஒரு விளக்கம். அந்த விளக்கம் அந்த கேள்வியை மட்டும் அழிக்கிறத நீங்க கேள்வி அறிவுன்னு நினைச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? அதாவது கத்துக்கிறது. உங்களுக்கு வந்து 5ஆம் கிளாஸ் வந்திருக்கீங்க, இல்லாட்டி வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஇ பண்றீங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போறீங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது கொடுக்கும் பொழுதே உங்களுக்கு நிறைய சந்தேகங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா? இதுதான் நம்மளுடைய லேர்னிங்காகவே இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, புத்திக்கு வந்து சந்தேகங்களை விதைக்கிறாங்க. ஆக்சுவலா விவரங்களை விதைக்கிறது இல்லை. புத்தியே என்னன்னு சொல்லி கொடுக்குற சயின்ஸே இல்லாம போயிடுச்சு. அதை தான் நம்ம இப்ப பண்றோம். புரியுதுங்களா? புத்தியே என்ன, அது எப்படி லேர்னிங் நடக்குது, சைலன்ஸ் எப்படி வந்து அறிவா மாறுது. நீங்க என்ன பண்றீங்க? 1 hour ஃபர்ஸ்ட் டே வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராம், அவர் 4-5 ப்ரோக்ராம் பாட்டு மானிட்டர்ல காமிச்சுட்டு போறாரு. ஒரு திருப்தி ஆயிடுது. அது வந்து நீங்க அறிவு அடைஞ்ச மாதிரி நீங்க நினைக்கணும். கரெக்டா? அறிவுன்னா அது டைமென்ஷனுக்குள்ள நீங்க கொண்டு வரீங்க. கரெக்டா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, பிசிக்ஸ் பத்தி ஒண்ணும் தெரியாதுங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. அவர் வந்து பிசிக்ஸ்ல ஒண்ணு சொல்லி கொடுக்குறாரு. ஏதோ ஒண்ணு மினிமம் திங்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஸோ அறிவை உங்ககிட்ட கொடுத்தா மாதிரி நீ நினைக்கிறீங்க. ஒரு வடிவம் கொண்ட அறிவு. புரியுதுங்களா? ஓ, இதுதானா, இதுதானா கெமிஸ்ட்ரி, இதுதான் H2O, அப்படியா, இப்படி வருதா அப்படின்ட்டு பாக்குறீங்க. புரியுதுங்களா? எது அந்த 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 மெஷர்மெண்ட் மிஷினா தான் மனுஷனை மாத்திட்டோம். நம்ம எல்லாம் ஜட்ஜ் பண்றோம்ல, பொருளை ஜட்ஜ் பண்றோம், ஆளை ஜட்ஜ் பண்றோம், நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிறோம், நம்மளே காம்படிஷன்ல வச்சுக்கிறோம், நம்மளே கம்பேர் பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு தாழ்மாறா போன ஒரு மெக்கானிசம் தான் மனிதனுடைய சமுதாயம். மெஷர்மெண்ட வந்து மெஷர்மெண்டே இல்லாம நம்ம வந்து பூரணமா அங்க இருக்கோன்றதையே அடியோட அழிச்சு மூடிட்டாங்க. ஏன்னா அதுல நிறைய பேருக்கு இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு உண்மையான அறிவு விழிப்பு கொடுக்கவே கூடாது என்னைக்குமே. அதுக்கு சூழ்ச்சியே நடந்திருக்கு. போருமா? உண்மையான அறிவு விழிப்பு ஞானம், உண்மையான அறிவு விழிப்பு ஞானம்.
அப்ப அவங்க பயப்படுறாங்க இவன் நிராசையா போயிடுவானோ, புரியுதுங்களா? இவன் வாட்ஸ்அப் இல்லாம போயிடுமே. நீங்க எப்ப திருப்தியா இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன வாட்ஸ் இருக்கு சொல்லுங்க. ஆமா, சித்து சித்தர்கள் நாங்களே அடைஞ்சவர்கள் அர்த்தம், சித்திக்கப்பெற்றவர்கள் அர்த்தம். ஆனா எல்லாரும் ஞானிகள் கிடையாது. சித்தர்கள் வந்து அவங்க 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 எப்படி பரிபாகம் அடைஞ்சாங்கன்னு தெரியாது. ஞானி என்றவன் வந்து கிளியரா ஆன்ம பொருளினுடைய மொத்த, அதாவது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறத அவன் அடைஞ்சவன், உணர்ந்தவன், அவன் தான் அவன் தான் ஞானி. உண்மையை பற்றிய ஞானி. உண்மையான ஒரு பொருள் இருக்கு. நான் முதல்ல கொடுத்த விளக்கம் பேரறிவை பத்தி, இப்போ உங்களுக்கு ஏத்த அறிவு இது கொடுத்தேன். நான் பிசிக்ஸ் போறேன், 4 வருஷம் நீ பிஎஸ்சி பிசிக்ஸ் தான் மாறிடுற, எம்எஸ்சி பிசிக்ஸ் தான் மாறிடுற, இல்லாட்டி 5 வருஷம் பண்ற டாக்டரா இருக்க, டாக்டர் தாட்ஸ், டாக்டர் அறிவு, புரியுதா? அது சுட்டறிவு. சுட்டறிவுனா என்ன? உன் புத்தி மூலமா, மனம் மூலமா அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கேட்ச் பிடிச்சி விளக்கத்தெல்லாம் நீயே உள்ள ப்ராசஸ் பண்ணி பண்ணது, புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு மையம் இருக்கு, அதுக்கு நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அதுதான் நம்ம இங்க நடத்துறோம், புரியுதா? கேளுங்க.